தொடுங்களே ஒண்ணு இல்ல தொடுங்க ஆ தொட்டிங்கள எல்லாம் பண்ணானா கொட்டுங்க ஓங்கி கொட்டுங்க கொட்டுங்கள சொல்றேன் கொட்டுங்க கொட்டு கொட்டு நல்லா கொட்டு ஆ எதா பண்ணானா சோ வணக்கம் மக்கள் நான் தான் உங்கள் ரோச் இந்த வீடியோ வந்து ஐப்ரோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ வந்திருக்கிறீங்க ஃபைன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை தான் சொல்லி கொடுப்பேன் நீங்களும் பக்காவாக கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் அது எந்த வகையிலையும் உங்களுக்கு எந்த இதுலையும் குழம்பாது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம சேனல் வந்து ரீசெண்டான போஸ்ட்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது லவ் ஃப்ரம் இந்தோனேஷியா லவ் ஃப்ரம் இங்கிலாண்டு அப்படின்லாம் அது வந்து நமக்கு வீடியோஸ் வந்து நாடு விட்டு நாடு ரீச் ஆகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் இது உலக நடிப்புடா சாமி ஸோ அங்கேருந்து நமக்கு வீடியோஸ் பார்க்குறாங்க அவங்களுடைய சப்போர்ட் மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை பார்க்கலாம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த நாட்டிலேருந்து கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம் என்னடா லுக்கு ஹலோ துபாயா ஓகே ஸோ தொடர்ந்து பாருங்கள் பென்சில் அல்லது பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம வரைய ஆரம்பிக்கலாம் சரியா ஸோ ஐப்ரோ நம்ம வரைய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வரையும் போது என்னென்னா ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம காமனாக எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ காமனாக பண்ணுறதுக்கான ஒரு ஐப்ரோ இதையுமே நான் வந்து ரைட் சைடில் உள்ள ஐப்ரோவை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக பண்ணுறதுக்கான ஐப்ரோ எப்படி இருக்கும் அதையே நம்ம வந்து ரைட் சைடில் உள்ள சூஸ் ஐப்ரோவே நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை காமனாக போடுற ஒரு அவுட்லைன் தான் அவுட்லைன் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக போடுங்க திக்காக கொடுத்துறாதீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலை அழிச்சாச்சாலும் அந்த தடம் தெரியாமல் இருக்கும் அதுக்கு அப்படி தான் நம்ம லைட்டாக கொடுக்குறது சரியா ஸோ மிஸ்டேக் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அவுட்லைன் கொடுத்த உடனே ஷேடிங்னு கொடுக்குவோம் சிலர் கொடுப்பாங்க இப்படி தான் கொடுப்பாங்க இது வந்து எந்த ஒரு ஐப்ரோனாலும் பேசிக்காக கீழே ஒரு இதுக்கு நம்ம கொடுக்கணும் ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து டீட்டெயிலிங் கொடுக்க ஆரம்பிக்கணும் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இப்படி வந்து விரலை வச்சு நம்ம வந்து ஷேடிங் அப்படின்ட்டு பண்ணணும் ஸோ இது நம்ம வந்து பண்ணக்கூடாது சரியா அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த கரெக்டாக பண்ண போகிறதுலாம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ அப்படி விட்டுட்டு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பிளெண்டிங் பண்ணுறது எப்படி எதிரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்டினரியான ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் உங்ககிட்ட இருக்கலாம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கலாம் அது வந்து பிளெண்டிங் பிளெண்டிங்னா ஒன்றுமே இல்லை கரைச்சி விட்றது அப்படின்னு கரைச்சி ஒன்றை ஒன்று கூட சிங்க் ஆகும் எந்த எந்த டைரெக்ஷன் நம்ம தொடங்கணும்னே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் நம்ம வந்து பென்சிலை இந்த இப்படி தான் ஸ்ட்ரோக் வச்சோமா அல்லது இப்போ வெர்டிகலாக வச்சோமா நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது தான் அந்த பிளெண்டிங் ஸோ காமனாக பட்ஸ் எல்லாம் இருக்க வீட்லேயும் இருக்கும் பட்ஸும் ஒரு பெஸ்ட்டு பிளெண்டர் தான் ஸோ நம்ம வந்து பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது அந்த அவுட்லைனை தாண்டியும் அந்த பிளெண்டிங் அது போகாது இன்னொன்று பெர்ஃபெக்டாகவும் இருக்கும் இங்கே பண்ணும்போது நம்ம விரலச்சி பண்ணும்போது அன்பேரலாக வரலாம் வெளியே வரும் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டு பட் இங்கே அப்படி இருக்காது ஏய் நம்ம வந்து கண் இமேல அந்த முடி நம்ம வரையும் போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா காமனாக பண்ணுற முடியெல்லாம் வந்து சும்மா இஷ்டத்துக்கு வந்து அங்கங்கன்னு வைப்போம் ஸோ இப்படி ஒரு கண்ணிமையை போட்டுட்டு கரெக்டாக அப்படிங்கிற ஃபீல் இருக்கும் அப்படிலாம் இல்லை கண் முடி போடும்போது என்னென்னா நமக்கு நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் கண்ணிமையில் மினிமம் ஒரு 200-300 முடிக்கு மேலாம் இருக்கும் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சா இருக்கும் சரியா அப்போ நம்ம 200-300 போட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 கிட்டையாவது போடணும் அப்போ தான் பெர்ஃபெக்டாக ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் ஸோ 200 அவ்வளோ முடி நம்ம வரைகிறது எப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு தான் வரையணும் ஏன்னா நம்ம கண்ணில் அப்படி தான் முடியலாம் நமக்கு அமைஞ்சிருக்கும் லெஃப்ட் டு ரைட்டில் தான் நம்ம போடணும் இன்னொன்று கண்ணி மேலே வந்து ஒரு முடியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய பாட்டம் வந்து கொஞ்சம் திக்கான ஒரு டென்சிட்டியும் எண்டு தான் லைட்டாக தின்னாக முடியும் ஸோ அதே ஃபீலில் தான் நீங்கள் திக்காக தொடங்கி லைட்டாக இந்த மாதிரி தான் முடிக்கணும் எல்லா முடியும் இதே டைரெக்ஷனில் இருக்குமா அப்படின்னா இருக்காது மேலேருந்து வரக்கூடிய முடியெல்லாம் கீழே பார்த்து இருக்கும் மேலே தொடங்கி கீழே பார்த்து வரும் ஸோ அந்த முடியும் நம்ம அதே மாதிரி தான் இங்கே பண்ணணும் இந்த எண்டுலாம் பிடி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சா தான் போகும் அடுத்து கொஞ்சம் முடியும் எப்படி இருக்குன்னா ஒரு 2 முடி சேர்ந்து ஃபினிஷ் ஆகும் இப்படி தொடங்கி இப்படி முடியும் இப்படி தொடங்கி இப்படி முடியும் இந்த மாதிரியாக இருக்கும் ஸோ நம்ம அதையும் இங்கே டீட்டெயிலாக கொடுக்கணும் ஸோ வந்து நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் கொஞ்சம் முடி நம்ம வந்து இந்த மாதிரி
தொடங்குவோம். கொஞ்சம் முடி கீழே பார்த்து, அதே இதுக்கு மேலோட கொஞ்சம் முடி. ஸோ இதோட முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா கண் உண்மையிலேயே முடியலை. இப்போ ஒரு கண்ணிமைன்னு போடும்போது கண்ணிமைக்கு அந்த அதை சுற்றி இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஷேடிங் அந்த ஃபீல் அதில் இருக்கணும். இதனால் இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல வந்து கண் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு ஷேடிங் கொடுக்கணும், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் சொன்னது தான் பிளெண்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பட்ஸை யூஸ் பண்ணி பண்ணிடணும். நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணது ஒரு டிப் பென்சில், அல்லது உங்ககிட்ட இருக்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி அப்சரா பென்சிலோ ஏதோ ஒன்று வச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம். ஃபினிஷிங்கில் பண்ணும்போது இருக்கிறதுலே மேக்ஸிமம் அளவில் நான் சொன்ன அந்த 9B அல்லது ஒரு 6B எதுவுமே என்னென்னா அது அப்சரா பென்சிலே ரொம்ப அழுத்தமாக கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸில் கொஞ்சம் ஹேர் நம்ம அதில் கொடுக்கணும். அப்போந்தான் அது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் வரும். கடைசி நம்ம கொடுக்குற எந்த ஒரு வரைய எந்த ஒரு விஷயமே படத்தோட ஃப்ரெண்டுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் படத்துக்கு கீழே போன மாதிரி போயிடும். இங்கே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே டைரெக்ஷனில் கொடுத்தது தப்பு. எல்லா ஹேரையுமே ஒரே டென்சிட்டியில் கொடுத்தது தப்பு. தொடங்கி முடிகிறது வந்து சின்னதாக முடியணும், அதே மறந்துடாதீங்க சரியா. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சும்மா ஒரு ஷேடிங் கொடுத்தோம், கையை வச்சு எல்லோரும் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக்காக கையை வச்சு அந்த ஷேடிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம், அதுவும் தப்பு. அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு மேலோட சும்மா ரேண்டமாக நம்ம வந்து பென்சில் ஸ்ட்ரோக்ஸை வச்சுட்டு இவ்வளோ தான் கண்ணிமேன்னு நினச்சோம்னா இப்படி படம் வரவே செய்யாது, இது அழகான ஒன்றாட்டு ப்ரெசென்ட் ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பிளெண்டிங் நான் சொன்ன அந்த பட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்த அவுட்லைனுக்குள்ள ஒரு பேசிக்காக ஒரு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷன் பார்த்து நம்ம அந்த ஹேர் கொடுக்க போகிறோம், லெஃப்ட் டு ரைட்டு தான், ஏன்னா எல்லாருக்கும் கண்ணையும் அப்படி தான் இருக்கும். பாட்டம் வந்து திக்காகவும் எண்டு வந்து தின்னாகவும் முடியும், ரொம்ப மெல்லிஸாக முடியும். ஸோ அதுக்கு தக்கன இங்கே திக்காக தொடங்கி அப்படி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் நான் வச்சோம்ல. ஸோ இந்த மாதிரி தான் திக்காக தொடங்கும், எண்டு வந்து மெல்லிஸாக முடியும். அங்கங்கே ரெண்டு மூணு ஹேர் ஒன்று கொண்டு அடி ஒட்டி ஒட்டியாக இருக்கும். ஸோ இதே தான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்தேன். கொடுத்துட்டு அந்த கண்ணிமைக்கு சுற்றி இருக்க ஏரியா சுற்றுவட்டத்தையும் நம்ம வந்து லைட்டாக ஷேடிங் கொடுத்து ஃபீல் கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எண்டு வந்து இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் திக்காக இருக்கக்கூடிய ஒரு 9B 6B அல்லது உங்கள்கிட்ட இருக்க பென்சிலே நல்ல ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் வச்சிட்டிங்கன்னா ரியாலிட்டி கூடிடும், டீடைலிங் கூடிடும், படம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் சரியா. இவ்வளோ தான் ஐப்ரோ. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஐ எப்படி வரையணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை, லவ் யூ ஆல். பயமா இருக்கு, போயிடும் சார். பயமா இருக்கா, என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யார் டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். யார், அவனையா? ஐயோ ஐயோ, வாங்க தொடுங்க, அவனை தொடுங்களேன். ஒன்றும் இல்லை, தொடுங்க. ஆ, தொட்டிங்களா? எல்லாம் பண்ணானா, கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க சார். கொட்டுங்களேன் சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. ஆ, எதை பண்ணானா